வெல்கம் டு யாஸ் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு வரலாறு செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இதில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பூமியின் தோற்றம் எப்பொழுது நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதன் எப்பொழுது முதல் நடக்க தொடங்கினான் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் நடக்க தொடங்கினான் இப்படி நடக்க தொடங்கிய மனுஷன் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் உலகம் எங்கும் பரவினார் வேளாண்மை எப்பொழுது தொடங்கியது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை தொடங்கியது நாகரிகத்தின் தோற்றம் எப்பொழுது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் தோன்றியது மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் தொல்லியல் மற்றும் மானுடவியல் உதவியுடன் மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை நம்மளால பயில முடியும் தொடக்க கால மனிதர்கள் எங்கு தோன்றினான் கிழக்கு ஆப்பிரிக்கா மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட மனிதர்கள் யார் முதல் இவங்க நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க நடக்க கட்சி கொண்ட மனிதர்கள் இவங்க இருக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களையும் முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடி நீச்சி சற்று குறைந்தும் காணப்பட்ட மனிதர்கள் யார் ஹோமோஹெபிலிஸ் இந்த ஹோமோ ஹெப்பிலிஸ் ரெண்டு புள்ளி மூணு முதல் ஒன்னு புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இவங்களையும் தொடக்க கால மனிதன் தான் சொல்றாங்க கருவிகளை உருவாக்க கட்சி மனிதர்கள் யார் ஹோமோ ஹெப்பிலிஸ் நேராக நிமிர்ந்த மனிதர்கள் யார் ஹோமோ எரக்டஸ் இவங்க சுமார் ஒன்னு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இவங்க வாழ்ந்து வந்தது ஜாவா பகுதியில இந்த ஜாவா மனிதர்கள் முழுமையான மனிதர்கள் அல்ல ஏன்னா தற்கால மனிதர்களை விட இவங்களுக்கு சிறிய மூளைதான் இருந்துச்சு நெருப்பின் பயனை அறிந்து இருந்தவர்கள் யார் ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தவர்கள் வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தவர்கள் யார் நியாண்டர்தால் மனிதர்கள் இவங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தாங்க இவங்களும் முழுமையான மனிதர்கள் அல்ல இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் கொண்டிருந்த மனிதர்கள் யார் நியாண்டர்தால் மனிதர்கள் இவங்க இறந்தவர்களை புதைச்சதுக்கான சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஜெர்மனில கிடைச்சிருக்கு கரடு முரடான கருவிகளை பயன்படுத்திய மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறிய மனிதர்கள் யார் ஹோமோ ஹோமோசேபியன்ஸ் இவங்க மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தாங்க வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தவங்க தான் இந்த ஹோமோ ஹோமோசேபியன்ஸ் இவங்க சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மனித வாழ்வின் தொடக்க கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்திய மனிதர்கள் யார் குரோமேக்னான்ஸ் இவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் வாழ்ந்து வந்தாங்க இவங்கள நவீன மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்திய மனிதர்கள் யார் குரோமேக்னான்ஸ் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது இது தொல்லியல் இந்த தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குறது எதுன்னு பார்த்தோம்னா அகழ்வாராய்ச்சி பொருள்கள் மானுடவியல் ஆன்ட்ரபோலஜி என்றால் என்ன மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது மானுடவியல் மானுடவியல் எனும் சொல் எந்த இரண்டு கிரேக்க வார்த்தைகளில் இருந்து பெறப்பட்டது ஆந்த்ரோபோஸ் மற்றும் லோகோஸ் இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கறதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மனிதன் லோகோஸ் அப்படிங்கறத பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் மானுடவியலாளர்கள் எங்கு கிடைத்த கல் படுகைகளில் பதிந்திருந்த மனித காலடி தடங்களை கதிரியக்க கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தி அவை மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என்று கண்டறிந்தனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா குகையில் வாழ கட்சி கொண்ட புரோமேக்னான்ஸ் எந்த குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் இவர்களும் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கமுடையவர்களா இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம நியாண்டர்தால் மனிதர்களும் இறந்தவர்களை புதைச்சனர் அதற்கான சான்றுகள் ஜெர்மனியில கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த நியாண்டர்தால் மனிதர்கள் மாதிரியே குரோமாக் நான்ஸ்க்கும் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு தற்கால மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தான் நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது பொருள்களை பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றம் மூளையின் வளர்ச்சி இந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் தற்கால மனிதன் உருவாகியிருக்கான் எவற்றின் அடிப்படையில் மனிதர்களின் உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன மனிதர்கள் வாழும் இடத்தினுடைய வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றினுடைய அடிப்படையில் மனிதர்களினுடைய உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்தாங்க ஹோமோ தென் தென்னாப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்து வந்தாங்க நியாண்டர்தால் யூரோஷியாவில் வாழ்ந்து வந்தாங்க யூரோஷியா அப்படிங்கிறது ஐரோப்பா மற்றும் ஆசியா அது ரெண்டும் இணைஞ்சது தான் யூரோஷியா குரோமக்னன்ஸ் பிரான்சில் வாழ்ந்து வந்தாங்க பீகிங் மனிதன் சீனாவில் வாழ்ந்து வந்தாங்க ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் பழங்கால மனிதர்களது வேட்டையாடும் முறைகள் எவை குழுவாக சென்று வேட்டையாடுதல் மற்றும் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல் இதெல்லாம் இதெல்லாமும்தான் பழங்கால மனிதர்களது வேட்டையாடும் முறைகளா இருந்துச்சு பழங்கால மனிதர்கள் எவ்வாறு கற்கருவிகளை உருவாக்கினர் ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்கி கற்கருவிகளை உருவாக்கினர் அதாவது ஒரு கற்கருவியை உருவாக்குறதுக்காக ரெண்டு கற்களை எடுத்துக்கிட்டாங்க அதுல ஒரு கல்ல இருக்கக்கூடிய சீரற்ற பகுதிகளை நீக்கிறதுக்காகவும் அதை கூறிய கருவியாக்கிறதுக்காகவும் இன்னொரு கல்ல சுத்தியல் போல பயன்படுத்தினாங்க ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் எது வேட்டையாடுதல் ஆயுதங்கள் செய்ய மிகவும் ஏற்றதாக இருந்த கல் எது சிக்கி கல் மனிதர்களது முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது நெருப்பு தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எங்கு உள்ள கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்கள்ல தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கமானது இன்றைக்கும் இருக்கு நெருப்பை கண்டுபிடித்ததற்கு பிறகு மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு எது சக்கரம் கண்டுபிடிப்பு எவை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிமையானது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிமையானது களிமண்ணில் பானை செய்து நெருப்பில் சுட்டு அதனை பயன்படுத்தினர் பானைகளுக்கு வண்ணம் பூச வண்ண சாயங்களை எவற்றின் சாற்றிலிருந்து தயாரித்தனர் தாவரங்களின் வேர்கள் இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் குகை ஓவியங்களில் எவற்றை சித்தரித்தார்கள் அன்றாட நிகழ்வுகள் தான் குகை ஓவியங்கள்ல சித்தரிச்சாங்க குகை ஓவியங்களில் பெரும்பாலும் எந்த ஓவியங்களே வரையப்பட்டன விலங்குகளின் ஓவியங்கள் வேட்டையில் ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர் என்பதை எவற்றின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது பாறை ஓவியங்கள் மூலமா வேட்டையில ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர் என்பதை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியுது தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எது கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி மாவடைப்பு ஈரோடு பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி இதுல எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா குமுதிபதி மாவடைப்பு இது ரெண்டும் ஈரோட்டுல இருக்கு தான் தவறு ஏன்னா குமுதிபதி மாவடைப்பு இந்த ரெண்டும் கோவையில் இருக்கு எந்த நிலங்களில் விதைகள் எளிதாக முளைப்பதை கண்டு மனிதர்கள் அங்கு பயிர் விளைவித்தனர் ஆற்றங்கரையில்தான் விதைகள் எளிதாக முளைச்சது அதை கண்டு மனிதர்கள் அங்கு பயிர் விளைவித்தனர் எந்த நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வதற்கு ஏற்றதாக இருப்பதை பழங்கால மனிதர்கள் கண்டனர் வண்டல் மண்ணுக்குரிய நிலம் எந்த கண்டுபிடிப்பு விவசாயத்தை இன்னும் எளிமையாக்கியது கலப்பை கண்டுபிடிப்பு விவசாயத்தை இன்னும் எளிமையாக்கியது மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எவற்றின் மூலம் வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்தது பண்டமாற்று முறை மூலமா வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்துச்சு ஏன்னா தங்கள்கிட்ட இருக்க கூடிய அதிகமான பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்க இதன் மூலமா வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்தது பரிணாம வளர்ச்சி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது எவல்யூஷன் இறை பிடித்துண்ணி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது ஹைட்ஸ் நாடோடி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது பண்டமாற்று முறை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது பாட்டர் இறை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்